கர்நாடக தேர்தலில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு அது பாடி நிறுத்தப்பட்டிருக்கு. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேற கலந்துருக்காரு. அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து அது புண்படுத்த நிகழ்வாக இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பாதி பேருக்கு இல்லை, தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி தான் அது. அதாவது இப்போ பல நாடுகளில் நாங்கள் வந்து இப்போ கனடா, பிரிட்டன் அந்த மாதிரி நாடுகளில் நாங்கள் வாழும்போது அந்த நாட்டின் தேசிய கீதத்தை பாட முதல்ல இசைப்போம், அப்புறம் பிறகு எங்கள் தேசிய கீதத்தை இசைப்போம். ஒன்று, அவர்கள் வந்து தமிழர்களுடைய வாக்கை கேட்டு தான் அங்கே கூடியிருக்காங்க. எங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்த பிறகு உங்கள் இதை பாட வச்சுருக்கலாம். பாதியில் இடைநிறுத்தினதெல்லாம் ரொம்ப கொடுமை, ரொம்ப. ஆனால் எங்களை இவர்கள் இனவெறியர்கள், மொழி வெறியர்கள், ஃபாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்ட்டுகள், எல்லா டிஸ்ட்டுகளும் பற்றியும் இல்லை. அதை என்ன பார்க்குறீங்க? அது தேச ஒற்றுமைக்கானது, இறையாண்மைக்கானதா? அது ஒருத்தர் கண்டிக்கலையே. தம்பி அண்ணாமலையே பேசலை, இங்கே இருக்கிற தலைவர்கள் யாரும் கண்டிக்கலை, தமிழக முதல்வரே அதை கண்டிக்கலையே. அவர் தான் அண்ணாமலை சொல்கிறாரு, அது தமிழ்நாடு நோடில்லா, காவிரி நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் அவர் போய் எங்கே போய் எடுத்து பேசுவார், எங்கே பேசுவார்? அப்படி ஒன்றும் அவர் சொல்லலையே, ஈஸ்வரப்பா அப்படி சொல்லலையே. ஈஸ்வரப்பா ஏ தப்பா பாடுறீங்க, ரிதம் சரியில்லைன்னா அவ்வளவு எங்க மொழி மேல அக்கறையா? ரிதம் தாளந்த பிரிச்சுன்னா அண்ணாமலையா பெரிய இசை மேத இளையராஜா. சரி, நீ தாளந்தப்பாம பாடிட்டு போண்டியதுன்னு நீராறு கடல் கொடுத்த நீ பாடிட்டு போண்டியதுனப்பா, ஓவர் ஸ்பீடில் வச்சுட்டு இல்லை, ஸ்லோ மோஷனில் போயிடுச்ச. இதுதான் தம்பி, நம்ப முடியாத பேசணும்ல தம்பி. என்னவோ எங்களை அங்கிட்டு மங்கி பார்த்துல அவர் வந்தவொடனே தமிழ் உலகம் மொழிகளில் மூத்தது அவர், தமிழ் ஒரு படிக்கணும், தமிழ்நாடுக்கு தமிழருக்கு அவர் பேசுவார். இங்கே இவங்க தமிழ் தாய் வாழ்த்தே பட விட மாட்டாங்க, அவங்க ஆச்சு இல்லை. என்னவோ ஒன்று அண்ணாமலை வந்து தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் பற்று இல்லாத மாதிரி தான் இருக்காரானே அண்ணாமலை, உங்களோட பார்வையில் பற்று இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? பற்று இருந்த என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவன் நிப்பாட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரே அரை அரைஞ்சி நிப்பாட்டுறா அப்படின்னு இருப்பேன். அது செஞ்சுருக்கணும்ல, சண்டை போட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் அவன் மாநிலமாக இருந்தால் கூட சண்டை போட்டிருக்கணும்ல. ஒரு நாட்டில் ஒரு தேசியத்தின் தாய்மொழியை, தாய்மொழி வாழ்த்தை அவமதிப்பது என்பதை, இது எனக்கான நாடு இல்லைங்கிற உணர்வு எனக்கு வந்துடாதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இந்த நாட்டின் மேலே வெறுப்பும், இந்த மாதிரி இந்த இறையாண்மை, இந்த சட்டத்திட்டத்துக்கு எதிராக இயங்குகிற ஒரு மனநிலையை உருவாக்குவது இவர்கள் தானா? நாங்களா? திரும்ப திரும்ப நீங்கள் அதையே செய்கிறீங்க.